Hi friends, welcome to Stars Family Vlogs Tamil. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் மணத்தக்காளியில் புளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க பாருங்கள், மணத்தக்காளி வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஆயில் விட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியே போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறோம். பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு, தக்காளி ஒரு மூணு தக்காளி. இது வந்து நம்ம சும்மா ஒரு ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா இதை அரைக்கிறது தான். தக்காளி வெங்காயத்தை வணக்கி இதில் புளி கொஞ்சம் புளி நமக்கு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு. தக்காளி வெங்காயம் புளி மூணையும் போட்டு நல்லா நல்லா வதக்கலாம். வதக்கணும்போது நம்ம இதை வந்து அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம். மணத்தக்காளி குழம்பு நல்லா வதங்கிறதுக்காக பல்லுப்பு போட்டுக்கலாம். பல்லுப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை இறக்கலாம். குழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன, இது ஒரு அரை அரைச்சிக்கலாம். தேங்காயை அரைச்சாச்சு, ஒரு அரை அரைச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி புளி வணக்கி வச்சுருக்கிறோம்ல, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயோட இதில் ஒரு ரெண்டு பீஸு பச்சை வெங்காயம், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்க இப்போ நல்லா அரைச்சிருச்சு. நைஸாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தவா அடுப்பு வச்சிட்டோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் வெந்தயம், இதிலே கடுகு, கொஞ்சம் வெங்காயம் ரவை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கிறோம் மணத்தக்காளியை, அதையும் இதோட சேர்த்துக்குவோம். நல்லா போட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும்.
நல்லா வதங்கிருச்சு எண்ணெயில் அம்மன் தக்காளி. இப்போ இது தேவையான பொருள் போட்டுருவோம். மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் தேவையானது, நம்ம அரைச்சதுலேயே மல்லித்தூள் போட்டிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, இது போட்டு நல்லா வதக்கலாம். இதுலேயே வந்து நம்ம இதெல்லாம் தேங்காய் இந்த வீலில் அரைச்சி வச்சதெல்லாம் எசன்ஸை இதில் போட்டுக்கலாம். இதையும் இதிலே போட்டு இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். நல்லா கொஞ்ச நேரம் வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இங்கே எண்ணெய் விட்டு வருது. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் கொதிச்சு வச்சு நம்ம இறக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் குழம்பு. மணத்தக்காளி புளி குழம்பு பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை இறக்கலாம், மணத்தக்காளி குழம்பை. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க மணத்தக்காளி குழம்பு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா நீங்கள் வணக்கி ஆட்டி செய்யும் போது உங்களுக்கு தக்காளி வெங்காயம்லாம் எதுவும் டிஸ்டர்பாக இருக்காது. எல்லா குழம்பு நல்லா கிரேவி நல்லா வரும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து சாப்பாடு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை.